ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மார்க்கு எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் இயேசு அவருடைய சீடர்களும் சீடர்களும் புறப்பட்டு கலீலியா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்பு வைக்கப்பட்ட பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாளுக்கு நாள்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவாரா உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்ரனாமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன் இருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க வேண்டு விரும்பினால் அவர் அனைவரும் அனைவர்களும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கொண்டிருந்தார்கள் யார் வாதாடி கொண்டிருந்தது யார் வாதாடி கொண்டிருந்தது சீடர்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தார்கள் யார் பெரியவர் என்று நீ பெரியவனா நான் பெரியவனா அந்த காலத்திலேயே இது இருந்துச்சு இப்போ இருக்குதா இல்லையா இல்லைங்க ஃபாதர் நாங்களாம் ரொம்ப பணிவானவர்கள் எங்க இடையே இதெல்லாம் இருக்காது ஃபாதர் அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த காலத்திலே இருந்துச்சு இப்பயும் இருக்கிறது அப்போது இயேசு அவங்களிடம் கேட்குறார் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அவங்க இல்லையை என்ன வாதாடி கொண்டிருந்தீங்கன்னு கேட்குறாரு அவங்கெல்லாம் ரொம்ப அமைதியாக கப்புச்சு இருந்தாங்க ஏன்னா சொல்ல முடியுமா ஏசுகிட்ட யார் பெரியவன் என்று அந்த சீடருள் நான் ஒருவனாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன் உதாரணத்துக்கு நான் பெதுரு பெதிருவா இருந்தான் பீட்டர் இங்கே பாருங்க ஆண்டவர் என்னை சொல்லியிருக்கிறாரு நீ தான் அந்த பாறை உன்னிடம் அந்த சாவியை நான் கொடுக்கிறேன் என்று ஆமாவை இல்லையா ஏய் கேளுங்க நீங்கள்லாம் உங்களை சொல்லல அந்த அந்த நாள் அந்த உரையாடி கொண்டிருக்கும் பொழுது என்னோட கருப்பனை என்னுடைய கருப்பின என்கிட்ட சொல்றாரு நான் பாறை என்னதான் சாவி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் தெரியுமா யார் பெரியவர் நான் தான் பெரியவன் அப்படின்னு பெதிரு சொல்கிறாரு இப்போ நான் யோவானா இருந்தனா ஜான் நான் என்ன சொல்லியிருப்பேன் ஏய் என்ன சாவி உன்கிட்ட கொடுக்குறாரு சொல்கிறீங்க அவர் யாரை திரும்ப ரொம்ப நேசிக்கிறார் என்னத்தான் ரொம்ப நேசிக்கிறாரு என்னத்தான் ரொம்ப நேசிக்கிறார் யோவான் தான் இயேசுவோட பற்று உள்ள சீரர் என்று சொல்கிறாரோ இல்லைங்களா ஹி லவ்ஸ் மீ மோஸ்ட் ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் நான் தான் பா பெரியவேன் அப்படின்னு யோவான் சொல்கிறார் அதே வேளையில் நான் வந்து யூதா சார்ந்தா என்ன சொல்லியிருப்பேன் இங்கே பாருங்க உடனே ஏசு நேசிக்கலாம் ஒன்றை சாவி இருக்கலாம் ஆனால் உலகத்தை பாருங்க எதையொட்டி ஓடுறாங்க பணத்தை ஒட்டி ஓடுறாங்க பணம் நீ ஒன்றும் இல்லை அந்த பொட்டிக்கு அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது நான் தான் கள்ளப்பட்டியை பார்த்து கொண்டு இருக்கிறேன் நான் தான் பெரியவன் என்று யூதாஸ் சொல்றார் அதே சமயத்தில் இப்போ நான் வந்து அந்த யூ நான் என்ன சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு பாத்திரமும் நான் விளையாடுறேன் இப்போ அதே சமயத்தில் நான் ஃபிலிப்பாக இருந்தா என்ன சொல்லியிருப்பேன் இங்கே பாரு அதுகிட்ட சாவி இருக்கலாம் அவர்கிட்ட அன்பு இருக்கலாம் கேசு கொடுக்கலாம் ஒன்றை சா அந்த காசும் இருக்கலாம் ஆனால் மக்கள் பசியாக இருக்கும் பொழுது இயேசு யாருடன் திரும்பினாரு ஃபிலிப் என்னிடம் திரும்பினாரு நான் தான் அந்த பசியாக தீர்க்கறதுக்கு நான் தான் வழி காட்டினேன் சாப்பாடு கொடுக்க நான் தான் அந்த வழி நான் தாம் பெரியவன் என்று நான் பிலிப்பு சொல்லுகின்றேன் பார்த்தீங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஒவ்வொருத்தரை பத்தியும் அந்த சீடர்களை பத்தி எப்படி இந்த மாதிரி ஆகுது பார்ந்தவர்களே நீங்கள் உயர வேண்டும் என்றால் மேலே போக வேண்டும் என்றால் நீங்கள் கீழே போய் ஆகணும் உயர வேண்டும் என்றால் இப்ப ஐ வாண்ட் கோ அப் மஸ்ட் கோ டவுன் எப்படி கீழே போறது தாங்காப்படி அப்படி வச்சு கீழே போறதா இல்லை நான் உயர வேண்டும் என்றால் நான் கீழே போக வேண்டும் என்றால் எவ்வளவு பணிவாக தாழ்ச்சியாக நான் இறங்கி வருகிறேனோ அவளைக்கு அவ்வளவு உன்னுடைய கடவுள் உன்னை உயர்த்துவார் தாழ்ச்சி பணிவு அல்லது அடக்க முறைகள் இது உங்களிடமும் என்னிடமும் இருக்கிறா இருக்கிறதா என்று நம்ம கேள்வியை கேட்கணும் இந்த தாழ்ச்சி இந்த ஆங்கிலத்தில் சொல்றது நல்லா இருக்கும் ஹியூமிலிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஜையன்ஸ் ஜயன்ஸ் என்னது பெரிதா உள்ளவர்கள் ரொம்ப பெரிதா உள்ளவர்கள் சில பேர்ல வந்து அவங்க எப்படி அந்த அந்த உயர் உயர் நிலையை அடைந்தார்கள் என்றால் அவங்களுடைய தாழ்ச்சி இருந்தது அதில் பெரும்பாலும் யாரை பார்க்கலாம் தெரியுமா புனிதர்கள் தீர்க்க தரிசிகள் இறைவாக்கினர்கள் சில பேர் நிச்சயமாக அந்த நிலையில் இருந்தார்கள் ஆனால் அரசியல்வாதிகளை பார்க்கும் பொழுது இருக்கிறார்களா நம்ம நாட்டில் கொஞ்சம் கஷ்டம் பார்க்கிறதுக்கு அந்த காலத்தில் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க இப்போலாம் படிக்கிறது இல்லை ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கன் அவர் யார் ஃபாதர் அதிபர் யுஎஸ் பிரசிடென்ட் பதினெட்டாம் பிரசிடன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும் அப்புறம் சமூக காலத்தில் மாடர்ன் இந்த மாடர்ன் ஹிஸ்டரி நெல்சன் மண்டேலா சவுத் சவுத்காவுடைய பிரசிடன் சமூகத்தில் ஒருத்தர் இப்போ வந்துட்டு இருந்தார் இந்த சுற்றிலும் இங்கே எங்கே போனாரு இந்தோனேஷியா திமுர்லஸ்டே பப்பானி கினி சிங்கப்பூருக்கு வந்தார் ஒருத்தர் தெரியுமா அது யாருக்கு தெரியும் மறந்துட்டீங்களா நம்மளுடைய போப் பிரான்சிஸ் நீங்களும் நானும் அந்த பட்டியலில் இருக்கிறோமா அன்பார்ந்தவர்களே பி ஹம்பள் நாட் ஸ்டம்பில் ஆங்கிலத்தில் நல்லா இருக்கு ரைமிங்காக இருக்குது பி ஹம்பிள் அண்ட் யூ வில் நாட் ஸ்டம்பிள் என்ன அர்த்தம் சொல்கிறேன் தாழ்ச்சி பணிவா இருந்தீர்கள் என்றால் நீங்க தடுமாற மாட்டீர்கள் தடுமாற மாட்டீர்கள் தாழ்ச்சி பணிவா இருந்தீர்களால் தடுமாட்ட மாட்டீர்கள் அன்பார்ந்தவர்களே நீங்க உயர வேண்டும் என்றால் பெரிதாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல கடைசி இடத்தை நாடுங்கள் யூ வாண்ட் டு பி கிரேட் பி த லாஸ்ட் இரண்டாவது நீங்கள் பெரிதாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு தொண்டராக இருங்கள் பி அ சர்வெண்ட் ஆஃப் ஆல் சமூகத்தில் நான் வந்து வட்டார வட்டாரமாக போய்கிட்டு இருக்கிறேன் ஆக்கிசாவில் ஆக்கிசா பூசைக்கு போய்கிட்டு இருக்கிறேன் அங்கே போகும்பொழுது நான் புது பணியாளர்களை தேடுறோம் புனி புனித தொண்டர்களை தேடுறோம் புனித தலைவர்களாக சொல்கிறோம்ல அவங்களை தேடிக்கிட்டு இருக்கிறோம் தேடுறது என்றால் தேர்ந்தெடுக்கிறோம் இதுவரைக்கும் என்னோட அனுபவத்தில் இதுவரைக்கும் கேட்கும் பொழுது கேட்கும் பொழுது உடனே யாரையும் யாருங்க தொண்டர் யாரும் செய்ய முடியுமான்னு ஒருத்தர் கூட ஒரே கேள்வியில் நான் ஃபாதர் நான் நான் செய்கிறேன் ஃபாதர் ஒருத்தருமே இது வரைக்கும் சொன்னதில்லை என்ன நம்ம சொல்லுவாங்க கம்முன்னு இருப்பாங்க ஆனால் அவரு ஃபாதர் அவங்க ஃபாதர் கை காட்டுவாங்க மற்றவங்களை நீங்கள் உயர முடியாது அந்த நிலையில் தான் இருப்பீர்கள் ஏன்னா நான் தொண்டனாயிட்டா நான் வந்து என்னையை தேர்ந்தெடுத்துட்டாங்களா என் கையெல்லாம் அழுக்கா போயிடும் நான் கஷ்டப்படணும் எனக்கு இது பொறுப்புலாம் வேணாம் தலைவலி இதெல்லாம் பயம் இந்த மாதிரி ஆட்கள் வந்து தாழ்ச்சி இல்லை பணிவு இல்லை அவங்களிடம் வந்து அடக்க முறைகள் இல்லை எப்போ பயம் இருக்குதோ அங்கே தாழ்ச்சி இருக்காது எப்போ எப்போ மற்றவர்களுக்கு காற்றமும் இல்லை எனக்கு சுகம் நான் சுகசோ சுகத்தோடு சுகம் இல்லை நான் சொகுசா இருக்கணும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க இயேசு அப்படி நினச்சிருந்தால் மரத்தில் தொங்க மாட்டார் தன்னுடைய சீடர்கள் அப்படி நினைச்சிருந்தால் அவர்களுக்கு உணர்த்தினார் ஏய் கவனமாக இருங்க எப்படி உணர்த்தினார் ஒரு குழந்தையை வைத்து காமிச்சார் இன்னொன்று தாழ்ச்சியாக இருக்கும் பொழுது நீங்க பெருசாக பெரிதாக இருக்க வேண்டும் என்றால் இஃப் யூ வாண்ட் டு பி கிரேட் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் யார்ட்டையும் புகழ் எதிர்பார்க்காதீர்கள் எவளுக்கு எவ்வளவு நீங்க உயர்றீங்களையோ உயர்றீங்களோ அவளுக்கு அவளுக்கு உங்களுக்கு வந்து பேச்சுகள் வரும் உங்களை பேத்து அவ பேச பேசாமல் இருக்க மாட்டார்கள் பேசுவார்கள் அப்போ நீங்க நினைச்சுங்க நீங்க இன்னும் உயர்றீங்கன்னு இஃப் யூ டு கிரேட் கிரேட் எக்ஸ்பெக்ட் எனி திங் என பேட் திங்ஸ் டு சே சம்திங் ராங் அபவுட் யூ சம்திங் நெகட்டிவ் அபவுட் யூ தட் மோமெண்ட் யூ ஆர் கோயிங் ஹயர் 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 அஞ்சாதீர்கள் யாரும் அப்படி சொன்னபொழுது உங்களை பற்றி பற்றி கேட்குறீங்க இப்படி இப்படி சொல்கிறாங்களா லாட் த லாட் எப்போ அஞ்சிறீர்களோ நீங்கள் பின்தாங்கிறீர்கள் உங்களோட உயர்வுக்கு அந்த அந்த அடைய முடியாது அந்த உயர்வை அடைய முடியாது அன்பார்ந்தவர்களையும் தான் இயேசு ஒரு குழந்தையை கொண்டு வச்சு சொல்றாரு பாருங்க பாருங்க நீங்க எல்லாம் அவரோட சீரத்தை சொல்றாரு இந்த குழந்தையை பாருங்க இந்த குழந்தையை அரவணைக்கிறீர்களோ அதே போல நீங்கள் எண்ணியை அரவணைப்பீர்கள் இந்த குழந்தைய என்ன சொல்கிற நேற்று ஆங்கிலத்தில் சொன்னேன் தமிழில் சி சுரு சுருக்கமாக சொல்லிடுறேன் டி சைல்டு மொதல் வார்த்தை சி ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் தமிழில் கொஞ்சம் அதே மாதிரி சொல்ல முடியாது சி நான் என்ன அதாவது திருப்தி போதும் திருப்தியாக இருக்கணும் ஒரு குழந்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக திருப்தி ஆயிரும் அது அழுவுதா ஒரு ஐஸ்கிரீமை கொடுங்க அப்படியே ஆயிரும் அப்படியே சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு ஐஸ்கிரீமை கொடுத்தா கம்முன்னு இருப்போமா இது யாருக்கு வேணும் அப்படியே அதை எடுத்து முடிச்சுட்டு வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்போ குழந்தையா இருக்க வேண்டும் என்றால் திருப்தி போதும் என்று மனம் இருக்க வேண்டும் இரண்டாவது சி ஏச் என்றால் ஹம்பல் தாழ்ச்சி பணிவு அடக்கம் குழந்தைட்டு அது இருக்கும் குழந்தைகிட்ட வந்து தருப்பெருமை அதுகிட்ட வந்து அகங்காரம் அதெல்லாம் இருக்கு ஈகோலாம் ஒன்றும் இருக்காது அது வந்து இப்போ அடித்தா அழுதுட்டு ஓடிடும் அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று அதே அம்மாவையோ அதே அப்பாவையோ வந்து கண்டுபிடிச்சிக்கும் என்னால் அதுக்கு தெரியும் என்னோடய அம்மா அப்பா தான் என்னுடைய நம்பிக்கை தேத மை செக்யூரிட்டி பாதுகாப்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது மூன்றாவது சிஹெச் ஆ என்றால் இன்னசன்ட் தூய்மை பரிசுத்தம் அது யார்கிட்ட இருக்கும் குழந்தைகிட்ட இருக்கும் பிள்ளைங்கள்ட இருக்கும் சின்ன சின்ன பிள்ளைங்கள்ட்ட குழந்தைகிட்ட இருக்கும் நேற்று ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட அப்பா ஃபாதர் இன்னும் ஞானஸ்தானம் படிக்க எடுக்காத பிள்ளையை கோயிலுக்கு கொண்டு வர வர முடியுமான்னு இல்லை சில பேர் சொல்றாங்க ஃபாதர் முடியாதுன்னு ஏன் முடியாது காட்டு சட்டை அண்டிக்கும் குழந்தைகிட்ட இருக்க காட்டு சட்டை அது தூய்மையானது அது வந்து காட்டுத்தட்ட ஒன்றும் பண்ணாது அதை பண்ணுறதுலாம் நம்ம தான் வாயை போய் அம்மு முட்டும் அது வைரஸ் அது மேலே புதுரும் நம்ம போடுறத போடல அது போயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ தூய்மையாக இருக்குது குழந்தை நீங்களும் நானும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் ஆனால் வாயில் வரதெல்லாம் தப்பு தப்பான வரத வார்த்தைகள் இது எப்படி தூய்மையாக இருக்க முடியும் சிஹச்ஐஎல் எல் லாயல் அண்ட் லவிங் லாயல் அண்ட் லவிங் அதாவது பிரமாணிக்கமாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் குழந்தைகிட்ட இருக்குது அது அம்மா அப்பா விட்டு போகாது அது பெருசாக போனால் தான் அது வித்தியாசமாக போயிடும் அம்மா அப்பா கூட தெரியாமல் போயிடும் ஒரு ஹலோ கூட சொல்றதுக்கு நேரம் இருக்காது அதுக்கு ஆனால் அது குழந்தை இல்லையே மாறிடுச்சு அடுத்தது சிஹெச்ஐஎல் டி டி என்றால் என்ன டிப்பெண்ட் அப்பா அம்மா இல்லாமல் எல்லால் முடியாது அவர்கிட்ட தான் நான் என்னோட சரணம் அடைகின்றேன் அவங்க எனக்கு தேவை அவங்கள்ட்ட டிப்பெண்ட் ஒன்றும் அவங்க இல்லாமல் முடியாது இறைவனிடம் நாம் சரணம் அடைய வேண்டும் அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாது அவர் இல்லாமல் நான் காலி அவர் இல்லாமல் நான் ஜீரோ அவர் தான் எல்லாம் ஸோ அன்பாரதவர்கள் ஏசு இந்த குழந்தையை வச்சு அவர் பேசுகிறாரு அவருடைய சீடர்களுக்கு இது என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் சொல்கிறேன் இப்படி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களிடம் சொல்கின்றார் ஒரு நாள் ஒரு காகம் காகம்னா காக்கா தானே காக்கா காக்கான்னு சொல்ல முடியல நம்ம காகம் தானே சரியான வார்த்தை தமிழ் தமிழ் கொஞ்சம் பேசவும் இல்லை ஸோ அந்த காகம் பறந்து கொண்டு இருந்துச்சு போது அந்த காக்கா வந்து வாயில் அதில் கொக்குன்னு சொல்கிறாங்களே த பீக் அந்த வாயில் வந்து ஒரு இறைச்சை வைத்து கொண்டு பறந்து கொண்டு இருக்கிறது காக்காலாம் பெரும்பாலும் இதுதான் தேடும்ல அந்த இறைச்சியை வச்சு போகும்பொழுது பறந்து கொண்டு பொழுது பின்னால் நிறைய பறவைகள் அந்த காக்காவை துறத்துது துறத்துதுங்க இது பார்த்துட்டு இன்னும் வேகமாக பறக்குது சீக்கிரமாக ஓடுது அதனால இன்னும் பறக்குதுங்க கூட வேகமாக வருது இந்த காக்கா வந்து என்ன ஐயோ இது ஏன் பின்னால் வருதுங்களா இதுங்களா யா இப்படி வருதுங்க உடனே அது நினச்சிச்சு ஆஹா என்கிட்ட வரல அதுங்க நான் வாயில் வச்சிருக்கிற அந்த இறைச்சி இந்த இறைச்சிக்காக வருதுங்கன்னு அது என்ன நினச்சிச்சு ஆஹா ஒரே வழி வாயை திறந்து இறைச்சி விட்டுருச்சு அப்படியே தொப்புன்னு கீழே போகுது வேறச்சு இறைச்சி போகும்போது அங்கே வர கா இந்த காகத்தை பார்க்கும் போது இந்த ப பறவைலாம் யாராவது தேடுறதுக்குன்னா இறைச்சி கீழே உள்ள போது சும்னு கீழே இறஞ்சிருச்சிங்க எல்லாம் அந்த இறைச்ச தேடி பறக்குதுங்க கீழே அப்போ காக்கா ஒண்டி தான் மேலே இருக்குது அந்த வானத்தில் ஆஹா என்ன நிமிதி என்ன சுதந்திரம் நானே தான் இந்த ஆள்கின்றேன் இந்த வானத்தை இந்த வானத்தில் ஒரு பறவையும் இல்லை நான் ஒண்டி தான் இருக்கிறேன்னு அதுக்கு ஒரு நிமிதி வந்துருச்சு அதுக்கு ஒரு சுதந்திரம் வந்துருச்சு ஹீஸ் ஃப்ரீ அந்த இறைச்சி என்ன தருமா நம்ம எல்லாம் பிடிச்சிருக்கிற அந்த இறைச்சி அந்த இறைச்சி நம்மளுடைய ஈகோ நம் ஒவ்வொருத்தரும் வாயில் வச்சுக்கிட்டு இருக்கிறோமில்ல இங்கே இருக்குது ஈகோ அகங்காரம் என்று சொல்லுவாங்களே அகங்காரம் அகங்காரம் இல்லை அகங்காரம்னு பார்த்து செக் பண்ணும்பொழுது இந்த வார்த்தை தான் வந்துச்சு ஆங் அகங்காரம்னு சொன்னால் நிறையா பேருக்கு புரியாது ஈகோன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஈகோ நம்மளை பிடித்து கொண்டு இருக்கிறது எப்போ நீங்கள் ஈகோவை நீங்கள் விடுறீர்களோ மற்றும் எல்லாமே வந்துடும் நம்மளை சேர்க்கும் எப்போது அந்த ஈகோவை கட்டுப்பிடிச்சு பிடிச்சிக்கொட்டுருக்கீர்களோ நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தப்பு தப்பாக நடந்து கொண்டிருக்கும் மன்னிப்பு கொடுக்க முடியாது நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்குறோம் சில பேருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாமல் இருக்கிறோம் பேச முடியாமல் இருக்கிறோம் பேசாமல் இருக்கிறோம் இன்னும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் தற்பெருமையோடு இருக்கிறோம் மனத்தாழ்ச்சி பணிவு அந்த ஒழுக்கம் அந்த ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த அடக்கம் நம்மிடம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருப்போம் அன்பார்ந்தவர்களே இதை நம்ம விடுவோம் நம்மிடம் இருக்கிற இந்த பிடிவாதம் இந்த திமிர் இந்த அகங்காரம் தருப்பெருமையை விட்டு ஒழிப்போம் இதெல்லாம் வைத்துக்கிட்டு ஆண்டவரிடம் வர ரொம்ப ரொம்ப கஷ்டம் அன்பார்ந்தவர்களே ரொம்ப ரொம்ப கஷ்டம் திருமொழியில் ப்ரோவப்ஸ் என்ன சொல்கிறதுனா பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் தாழ்ச்சி பணிவோடு ஞானம் பிறக்கும் யாரிடம் பணிவு தாழ்ச்சி இருக்கிறதோ அவங்களிடம் ஞானம் பிறக்கும் ஞானம் வேற கல்வித்திறன் வேற நிறையா படிச்சிருக்கலாம் ஆனால் அவங்கள்ட்ட ஞானம் இருக்காது ஞானம் நீங்கள் தாழ்ச்சியாக பணிவாக இருக்கும் பொழுது ஞானம் வந்து சேரும் திருமொழியில் சொல்லுகிறது பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நான்காம் வசனத்தில் உங்களிடம் தாழ்ச்சி பணிவு இருந்தால் நீங்கள் இறைவனை அஞ்சுவீர்கள் இறைவனுக்கு மரியாதை கொடுத்து அவர் சொல்லும் வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் இறுதியாக லூக்காஸ் பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் யார் தன்னை உயர்த்துவாரோ தாழ்த்தப்படுவார் யார் தன்னை தாழ்த்தப்படுவாரோ உயர்த்தப்படுவார் அன்பார்ந்தவர்களே இதை கொஞ்சம் நம் நினைவு கொண்டு வருவோம் நான் எந்த நிலையில இருக்கின்றேன் எனக்கு இதெல்லாம் இருக்கிறதா அல்லது நான் என்னுடைய போக்கில் இஷ்டப்படி வாழ்கின்றேனா என்றேன் கணவன் மனைவி இடையிலேயே சில சமயத்தில் இந்த அகங்காரம் ரொம்ப இருக்கும் கணவன் அவர் வழியில் தான் வேண்டும் என்று சொல்லுவார் மனைவியம் அவங்க வழியில் பிள்ளைகள் தன்னோட வழியில் பெற்றோர்கள் பிள்ளைகள் சொல்கிற வழியில் உற்றார் உறவினர் இடையிலேயே நண்பர்கள் இடையிலேயே அதனால் அன்பார்ந்தவர்களே ஒருத்தருக்கு மட்டும் அஞ்சுங்கள் ஒன்லி பி அக்கவுண்டபிள் TO யோர் கிரியேட்ட உங்களுடைய படைத்தவருக்கு நீங்கள் வந்து பதில் கொடுங்கள் உங்களோட படைத்தவருக்கு பதில் கொடுத்தால் நீங்கள் உண்மைக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் நீங்கள் உண்மைக்கு சாட்சியாக இருந்தால் உங்கள் மனசாட்சிக்கு சாட்சியாக இருப்பீர்கள் பி அக்கவுண்டபிள் டு த கிரியேட்டர் பி அக்கவுண்டபிள் டு த ட ட்ரூத் பி அக்கவுண்டபிள் டு யோர் கான்சியன்ஸ் ஆங்கிலத்தில் திருப்பி சொல்கிறேன் அவ்வளோதான் அன்பார்ந்தவர்களே இந்த வழிக்கு நம்ம போவோம் எவ்வளவு காலமாக நான் வந்து என்னுடைய வழியிலேயே பிடிவாதமாக இருக்கப் போகின்றேன் எப்பொழுது நான் தாழ்ச்சி பணிவு இருந்தால் இதெல்லாம் விட்டு ஒழிப்போம் நம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மன அமைதியோடு இருப்போம் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக ஆமை